அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து மன்னார்குடிக்கு போகிறோம். மன்னார்குடிக்கு எதுக்கு போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மன்னார்குடியில் அதிசயம் ஸ்வீட் பேக்கரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அங்கே தான் போகிறோம். அந்த வீடியோவை தான் உங்கள் கூட வந்து இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐஎம் சிங்கிள் மாம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மன்னார்குடிக்கு எதுக்கு போகிறோம்? சாப்பிட போயிட்டு இருக்கோம். என்னது அதிசயம் கடைக்கு போனா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மன்னார்குடி வந்தாச்சு. இந்த மாதிரி வெளியில் போய் சாப்பிட்றது வந்து எனக்கும் என்னோடய பிள்ளைங்களுக்கும் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைமு. அஃப்ரீனா ரிஃபானா ரெண்டு பேரும் வந்து வெளியிலலாம் போய் சாப்பிட்டதே இல்லை. ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கோம், அதுவும் வீட்டில் வாங்கிட்டு வந்து தான் சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ போய் அந்த கடையில் என்னென்ன இருக்குது, என்னென்ன வந்து ரெண்டு பேரும் ஆசைப்பட்டு சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பேக்கரிக்கு வந்தாச்சு. நல்லா பார்க்குறதுக்கே கடை சூப்பராக இருந்துச்சு. அஃப்ரீனாக்கோ ரிஃபானாக்கோ வந்து செம்ம ஹாப்பி. இப்போ வாங்க கடைக்குள்ளே போய் என்னென்ன வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம், நீங்களும் சாப்பிட வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் உள்ளே வரும்போதே வந்து கடை வந்து ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. அப்புறம் வந்து நாங்கள் டேபிள் இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். அப்புறம் கொஞ்சம் டேபிள் காலியானதுக்கப்புறம் அவங்க க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. க்ளீன் பண்ணுற வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து சாப்பிட்றதுக்கு உக்காந்தாச்சு. மெனு கார்டு வந்து கையில் கொடுத்தாங்க. இந்த மாதிரிலாம் வந்து மெனு கார்டு பார்த்து வந்து நான் சாப்பிட்டதே இல்லை. ஒன்றுமே புரியல, எது ஆர்டர் பண்ணுறது, எதை சாப்பிட்றதுன்னு ஒன்றுமே புரியல. ஓகே, இப்போது அஃப்ரீனாட்டையும் ரிஃபானாட்டையும் என்ன சாப்பிட்றாங்கன்னு கேட்டுட்டு ஆர்டர் பண்ணிடலாம். வாங்க பேரரை கூப்பிட்டு ஆர்டர் பண்ணிவிடுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அஃப்ரீனாவும் ரிஃபானாவும் ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அஃப்ரீனாவுக்கு வந்து வெண்ணிலா ஃப்ளேவர் ஐஸ்கிரீம், ரிஃபானாக்கு சாக்லேட் ஃப்ளேவர் கேட்டிருக்கா. ஒரு ஐஸ்கிரீமோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா வெண்ணிலா ஃப்ளேவர் வந்து 40 ரூபா, சாக்லேட் ஃப்ளேவர் வந்து 45 ரூபா. ஆர்டர் பண்ணியிருக்கிறோம் வர்றதுக்காக. இப்போ வெயிட்டிங்கில் உட்காந்துட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். சூடாக என்ன பாருங்க வந்தீங்க, என்ன வேணும்? இட்லி இருக்கா? இட்லி இருக்கு, சட்னி இல்ல. தோசை இருக்கா? தோசை இருக்கு, சாம்பார் இல்ல. பூரி இருக்கா? பூரி இருக்கு, கிழங்கு இல்ல. பரோட்டா? பரோட்டா இருக்கு, குருமா இல்ல. வடை இருக்கா? வடை இருக்கு, ஆனால ஓட்டல் இல்ல. சூடா வேற எங்கதான் இருக்கு? சூடா அடுப்பு இருக்கு, அதுல நெருப்பு இருக்கு. முதல்ல அதை கொண்டா ஏன் தீ குடிக்க போறீங்களா? உங்க குவாப்பா ஏங்க, என்ன சாப்பிட வந்திருக்கீங்க? கோட் சூட் எல்லாம் போட்டுட்டு என்ன சாப்பிட வந்திருக்கீங்க? என்ன வேற என்ன சாப்பிட போறீங்க? இதுல என்ன எழுதிருக்கு படிச்சு சொல்லுங்க. வேற நீங்க என்ன ஆர்டர் பண்ணிருக்கீங்க? நீங்க என்ன ஆர்டர் பண்ணிருக்கீங்க? ஐஸ்கிரீம். வேற சாப்பி சாப்பி ஆக்கலாம். பிரெட் ஆம்லெட் சாப்பி மணி என்ன?
இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ரிஃபான் ஆட்டாயி உனக்கு ஏதாச்சும் வேணுமான்னு கேட்டேன். மறுபடியும் வந்து பாதாம் ட்ரிங்க் வேணும்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறா. போவே மனசு வரல, நல்லா செம்மையாக என்ஜாய் பண்ணோம். நான் என்ஜாய் பண்ணினேங்கிறத விட என்னோடய ரெண்டு பொண்ணுமே வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. சாப்பிட்டு முடிச்சாச்சு பாருங்க, இந்த இடமே எப்படி ஆயிடுச்சு. ஃபினிஷ், அவ்வளோதான். ஆப்பிள் ஃபினிஷ் சொல்லு. முடிஞ்சா வயிறு ஃபுல்லாக இருக்கா? வயிறு ஃபுல்லாக இருக்கா? நோடா என்னடா நீ எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியா யோசனை பண்ணி இது என்னது, இது பேர் என்னது? சிக்கன் சாண்ட்விச்சியா? போறதுக்கே மனசு வரல இந்த பக்கிங்களுக்கு ரெண்டு பேருக்கும். அப்படின்னா இப்பதான் வந்து கடைசியா வந்து நிரோசோ நிரோஸ் அம்மா வந்துருக்காங்க. நிரோஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ பில் போடுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நிரோசு அவங்க அம்மா அத்தா கூட வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்தாங்க. நாங்கள் ஆட்டோவில் வந்துட்டோம், நிரோஸ் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் பைக்கில் வந்தாங்க. அவங்க இப்போ தான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு பில் போடுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நாங்கள் 8 மணிக்கு வந்தோம் இந்த கடைக்கு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 9:30 ஆகிடுச்சு. சாப்பிட்டது பத்தாதுன்னு சொல்லிட்டு இன்னமும் ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லிட்டு சாஃபியாவும் ஹாஃபிலும் அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க அம்மா வந்து ஐஸ்கிரீம் இன்னும் வீட்டில் போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கடை பார்த்திங்கன்னா மன்னார்குடியில் கோவில் அம்மன் கோவில் அந்த தெருவில் தான் இருக்குது. அதிசயம் ஸ்வீட் பேக்கரி. இந்த கடை ஓப்பன் பண்ணி எப்படியும் 2 மாதம் ஆகும். நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். நீங்கள் மன்னார்குடிக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த கடைக்கு வாங்க, வந்து சாப்பிட்டு பாருங்கள். நல்லாவே கவனித்தாங்க. இங்கே இருக்கிற பொருள் எல்லாமே ரேட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. எல்லாமே டேஸ்ட்டு வேறு லெவலாக இருந்துச்சு. வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த கடையில் என்னென்ன ஸ்நாக்ஸ் ஐட்டம் இருந்துச்சு அப்படின்னா பர்கர், பீஸா, சவர்மா, அப்புறம் வந்து நிறைய சாண்ட்விச்சு, பிரெட் ஆம்லேட்டு, எனக்கு நிறையா தெரியாத பேர்லாம் வந்து ஸ்நாக்ஸ் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வந்து நான் கேள்விப்பட்டதே இல்லை. அப்புறம் வந்து ஐஸ்கிரீம் வந்து நிறைய ரேட்டில் வச்சுருந்தாங்க. நாங்கள் இருக்கிறதுலே கம்மி ரேட்டில் தான் வந்து ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டோம், 40 ரூபாயில். அப்புறம் ஜிகர்தண்டா, ஃபலூடா, அப்புறம் மில்க் ஷேக்கு, எல்லா ஸ்நாக்ஸ் ஐட்டமும் இங்கே இருந்துச்சு. வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
ரீஃபானா அந்த கடைக்குள்ள போனதுலேருந்தே வந்து என்கிட்ட நொய் நொயின்னு கேட்டுட்டே இருந்தா. என்னன்னு பார்த்தீங்கன்னாம்மா, நம்ம இங்கே இருக்கிறவங்க கிட்டலாம் வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு போய் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, நான் வேணான்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த கடைக்கார தம்பிக்கிட்டேயே போயிட்டு, அண்ணன் எங்கள் சேனலுக்கு வந்து சிங்கிள் மாம் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டா, அவங்களும் வந்து பேரை கேட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. இவங்களும் இந்த கடைக்காரங்க கேசியராக நின்றாங்க. அவங்களும் வந்து நீங்கள் உங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் இருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, எங்கள் சேனலுக்கு வந்து நான் இப்போ தான் ஓப்பன் பண்ணி 3 மாதம் ஆகுது, சப்ஸ்கிரைபர் அவ்வளோக்கா இல்லை, 236 பேர் இருக்காங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது இவங்க இந்த கடையிலேருந்து 3 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க போல், 3 சப்ஸ்கிரைபர் கூடியிருந்தாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்யூ ஸோ மச். இப்போ பார்த்திங்கன்னா பில் போடுறதுக்கு போயாச்சு, பில் போட்டுட்டு இருக்காங்க. நாங்கள் என்னென்ன சாப்பிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒரு பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டேன், ரிஃபானா வந்து ஒரு சாக்லேட் ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா, அஃப்ரீனா ஒரு வெண்ணிலா ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா, அதுக்கப்புறம் ஒரு பாதாம் ட்ரிங்க் சாப்பிட்டாங்க. 3 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து என்னோடய தம்பிக்கும் அம்மாக்கும் 2 பிரெட் ஆம்லெட் ஆர்டர் பண்ணிட்டோம். ரிஃபானா வந்து வத்தல் கேட்டால் அதுவும் 2 பாக்கெட் வாங்கியாச்சு. எங்களுக்கு டோட்டலாக வந்து 300 ரூபா பில் வந்துச்சு. சரி ஓகே, பில் போட்டாச்சு, கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போனால், அதுக்கப்புறம் அஃப்ரீனாக்கும் ரிஃபானாக்கும் சாண்ட்விச் சாப்பிடணுன்னு சொல்லிட்டு ஆசை வந்துருச்சு. சரின்னு சொல்லிட்டு பில் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் சாண்ட்விச் ஒன்று ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே வாங்க, இப்போ சாண்ட்விச் எப்படி இருக்குன்னு போயிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், நீங்களும் சாப்பிடலாம் வாங்க. பார்த்துட்டு 1 லாக் அனுப்புங்க.